அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த டிஎன்பிசி குரூப் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஎன்பிசி குரூப் ஃபுல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசியில் வந்து நம்ம வந்து டிஎன்பிசிக்கு வந்து நம்ம வந்து கோரிக்கை வந்து வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 15,000 வேகன்சி 26,000 வேகன்சி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து கோரிக்கை வந்து வலுப்படுத்தி வந்து அவங்களுக்கு வந்து வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிசி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றத்தில் வந்து அமைஞ்சு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாடுற பாஸு ஸோ இவங்களாம் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அடுத்த எக்ஸாமில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மெமோ லிஸ்ட் வந்து வெளியிடத்துக்கு வந்து எக்ஸலண்ட்டாக வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை வந்து 1st இல்லையா. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங் மெமோ வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1 week ஜூலை 1 weekலேயே 2 weekலேயே பார்த்தீங்கன்னா கலந்தாய் வந்து நடைபெறும். ஸோ அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெமோ லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நம்மளுக்கு வந்து வெளியிடல. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து மெமோ லிஸ்ட் வந்து வெளியிடாமல் வந்து வச்சுருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து அன்றைக்கி வந்து வெளியிட்டாங்க இல்லையா. ஸோ 1 week முன்னாடி வந்து ஒரு 70 வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா போக போக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதனால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து கவுன்சிலிங் மெமோ வந்து இனிமேல் வந்து வெளியிடாமல் கூட வந்து இருக்கலாம். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய தகவலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஒரு தகவலும் வந்து எழுந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் கூட இது வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெமோ லிஸ்ட் வந்து வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஜூலை 1st வெளியாகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.